நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை அமர்வுகளை இருவேறு தினங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் இரண்டாவது வார வாக்கில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் முடிவெடுத்தனர். கொரோனா தொற்று காரணமாக சமூக இடைவெளியை பின்பற்றி உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் கூட்டத்தை நடத்த அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். இதன்படி மக்களவை அமர்வுகள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை அரங்குகளிலும் மைய மண்டபத்திலும் நடத்தப்பட உள்ளது. இதற்காக மக்களவை உறுப்பினர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் சமூக இடைவெளியுடன் அமைக்கப்படுகிறது. மக்களவை அமர்வு ஒரு நாளிலும் மாநிலங்களவை அமர்வு மற்றொரு நாளிலும் நடத்தும் வகையில் முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. அதன்படி மாநிலங்களவை அமர்வுக்காக மக்களவை மற்றும் மாநிலங்களவை அரங்குகளை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவு என்பதால் மைய மண்டபத்திற்கு பதிலாக நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கைகள் அமைத்து இந்த அமர்வை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பரிந்துரைகள் மாநிலங்களவை செயலகத்தில் வழங்கப்பட்டுள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.